சட்ட பிரகாரமா அவன் எழுத்து பிரகாரமா புரியட்டும். ஏன்னா
மனுஷனுடைய மன கடினம். அதுக்கப்புறம் சொல்றாரு மன கடினத்தினால பிரிஞ்சிடும் என்றால ஒன்பதாம் வசனம், ஆதலால் எதுக்காக பிரியலாம் கிடையாது, எவனாயும் தன் மனைவி தேசீதனம் செய்தது நிமித்தமே அன்றி. விபச்சாரம் செய்தால் மட்டுமே அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தே விவாதம் பண்ணலாம். ஆனால் விபச்சாரம் பண்ணாத ஒரு ஸ்திரீயா இருந்தா, வேசிதனம் பண்ணாத ஒரு ஸ்திரீயா இருந்தா, அவளை விட்டுக்குரிய இந்த வேசிதனம் மாத்திரம்தான் காரணமா இருக்கிறதே தவிர வேற எந்த காரணமும் இருக்க கூடாது. கத்தரை வச்சுட்டாரு குடும்பத்துல. இப்ப பார்த்துக்கே வேசிதனம் யாரு, யார் வேசிதனம் வந்துவா, கேரக்டர் சரியில்லாத மனுஷியா வாழும் ஒரு மிருக குணம் இருக்கிறவங்களா, மிருக குணம் கட்சிக்கு பதில் மாதிரி நாய் பார்த்தீங்களா, அதுக்கு யாரு புரிஷனே தெரியாது. அந்த மாதிரி மிருகம் அது யாரு கூட எனக்கு சேரும், யாருக்கு இதை பிள்ளைக்கு போச்சு அது தெரியாது. அது மாதிரி மிருக குணங்கள். ஆகவே இந்த தேசியதனம்ன்றது ஒரு மனுஷனா இல்லாத ஒரு மட்டும் மட்டும்தான் செய்ய முடியும். மனுஷனா இருக்கிறவன் ஒரு இயற்கையாவே கடவுள் இருதயத்தில் வச்சுட்டார். இப்படிப்பட்ட நல்ல மனசாட்சியெல்லாம் வச்சுட்டார். இது கிறிஸ்தவன் தான் வச்சிருக்கிறார், மற்றவங்களாம் வைக்கணும். உலகத்துல மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் மனசாட்சி ஒன்று வச்சுட்டார். அந்த மனசாட்சி அந்த மனுஷன் இருக்கிறதுனால அவன் மனுஷனா வச்சிருக்கு. என்றைக்கு இந்த மனசாட்சி செத்து போதோ அன்றையிலிருந்து அவன் ஒரு மிருகம் போல ஆயிடுவான். எதையும் செய்வான், அவன் எதையும் செய்யறதுக்கு துணிவான். ஏன்னா மிருகங்கள் அப்படிப்பட்டது. அப்ப கருத்தை சொல்றாரு மிருகத்தோடு வாழ முடியாது, மாத்திரம் கல்யாணம் டிவோர்ஸ் பண்ணிக்கோ. இப்ப சொல்றா புரியும், மிருகத்தோடு டிவோர்ஸ் மிருகத்தோடு வாழ முடியாதுன்னா எங்க மிருகத்தை வேசிதனம் பண்ணும். மனுஷனா இல்லாத ஒரு ஆளா இருந்தா அவங்க கிட்ட வாழ்றத யோசி அப்படின்னு சொல்லும் போது, வெறும் வேசிதனம் மாத்திரம் இல்லைங்க, தினமும் குடிச்சிட்டு வருது, குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, தினமும் தன் மனைவியை கொடுமைப்படுத்துறது, தினமும் என்னென்ன பண்ணணும், எப்படியெல்லாம் சித்திரவாதம் பண்ணணும், அப்படி சித்திரவாதம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள் கூட வாழ்ந்து ரொம்ப கஷ்டம். அவங்க கிட்ட போயிட்டு சேர்ந்து வாழ்ந்து சேர்ந்து வாழ்க்க நம்ம எப்படி சொல்றது அவங்களுக்கு. அந்த அம்மா எல்லாம் முயற்சி எடுத்து பார்த்துச்சு, எவ்வளவு பொறுமை இறக்கணும் எடுத்து பார்த்துச்சு, எவ்வளவு அந்த மனுஷனுக்கு உபசரிக்கணும் பண்ணி பார்த்துச்சு, அந்த மனுஷன் பண்ற ஆட்டுகள் எல்லாம் தாங்கிட்டு அவமானத்தெல்லாம் தாங்கிட்டு எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. இன்னும் நீ தவறு பண்ணிட்ட மன்னிப்பு கேளு. ஏன்னா முழுக்கம் மிருகம் உணராது, மிருகம்னா அது உணர்ச்சி கிடையாது. மிருகத்துக்கு மனுஷன் என்ன வித்தியாசம், ஒரு பையன் ஒரு தகப்பம் போய் காட்டுறது ஒரு புளியை கொண்டு வந்து ஆரம்பாங்க, கொண்டு வந்து வீட்டில் வச்சு வளர்த்தா, வீட்டில் வச்சு வளர்த்து எல்லாத்தையும் பண்ண ஆரம்பாங்க. தான் புள்ளையை பார்க்க மாதிரியே பார்த்த ஆரம்பாங்க, தான் கூடவே போட்டு வச்சுக்கிட்டாங்க, இந்த பாட்டியம்மா நல்லா வளர்த்துருக்கிறாங்க எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க.
ஒரு நாள் அவருக்கும் அதை எழுந்திருச்சாம் மிருகம் மிருகம் கூட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். மேசித்தனம் பண்ணுகிறவர்கள் ஒரு மிருகத்து குணமுடையவர்கள். தன் மனைவி சித்திரவாதம் பண்றவர்கள் கொலை பண்ற அளவுக்கு கீழே போயவர்கள் ஒரு மிருகத்தை போடவர்கள். இவர்களோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். இப்படிப்பட்ட ஒரு மிருகத்தோடு வாழும்போது யோசிக்கலாம் பிரியலாம் சொல்லி. ஆனா கர்த்தர் எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாரும் எல்லாரோட பிரியணும் சொல்லி தேவனுடைய திட்டமே. நான் சொல்ற உங்க வீட்டில் இருக்கிற ஆள் மிருகம் கிடையாது. நீங்க தான் கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிக்கணும். எப்படி கூப்பிட்டு பழகிக்கணும்? நாயை சாப்பாடு போடும், நாயை எப்படி சாப்பாடு போடும் கூப்பிடுறது. நாயை செல்லமா கூப்பிடறா பண்ணீங்களா? சில பேர் எழுப்புறாங்க நாங்க வீட்டுல பிள்ளைகள் விசாசை எழுந்து பிள்ளைகள் இருக்குது இல்ல விசாசை எழுந்து காலையில விசாசை எழுப்பிடுறாங்க. இன்னொரு சனியனை எழுந்து சனியனை எழுப்பிடுறாங்க. அப்ப என்ன ஆகுது? இவங்க மிருகத்தை கூட பார்த்துக்கிற ரோட்ல ஆறு அடிக்கிறவங்க கூட சொல்றாங்க எரும மாடையை தள்ளி கேட்டுறாங்க. ஏன்னா அதுதான் எவ்வளவு ஆறு அடிச்சாலும் கேட்காது அப்படியே நீ மிருகத்தோட மட்டும்தான் வாழ்றது கஷ்டம். மனுஷனோடு வாழ்றது கஷ்டம் இல்லை. ஏன்னா கடவுள் மனுஷனுக்கு மனசாட்சி கொண்டு வச்சுட்டார். ரெண்டாவது அவரே உண்டாக்குனா அவரே உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதனால சொல்றாரு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையே என் கண்ணை வைத்து ஒரு ஆலோசனை சொல்லுவேன். ஏன்னா உண்டாக்குனது அவர். அதனால தான் அவருக்கு சொல்லி இருக்கிறார். ஒரே ஒரு ரீசன் தான், மிருகமா இருந்தா மாத்திரம் தான் வாழக்கூடாது. மற்றபடி நீர் மனசாட்சி இருக்கிறவர்கள் நிச்சயமா உணர்வடைவார். அதனாலதான் இந்த மனசாட்சியை சரிப்படுங்க. இந்த காலவே இந்த தாலிக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனசாட்சி கத்த உயிர் போய் பார்க்கிறான். நம்புறேன் அது செத்து போகக்கூடாது. ஒருவேளை சில காரியத்தை நினைத்த வைராக்கியம் வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேவன் உங்களுக்கு உங்கள் அந்த காரியங்களை சொஸ்தமாக்குவார். நான் நம்புறேன் உங்கள் மனைவியோடு ஒரு தேவையில்லாத வைராக்கியங்கள் வேணாம். உங்க புருஷனோட ஒரு தேவையில்லாத வைராக்கியங்கள் வீணான வைராக்கியங்கள் வேணாம். அது உங்களை இணைக்காது. அது உங்களோடு கூட இணைந்து வாழ உதவி செய்யாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பிரிந்து போறதுக்கு, அது மிருகமாட்டா மாத்திரம்தான். மனுஷனா இருந்தா பிரிந்து போற எண்ணமே நமக்கு வரக்கூடாது. ஏன்னா தேவன் ஒரு மாறாத திட்டத்தை வச்சுட்டாரு. தேவன் இணைந்ததை மனுஷன் பிரிக்காது. அந்த வசனத்தின் அடிப்படையில் இன்னொரு காரியத்தை கூட சொல்றாங்க. கடவுள் இணைச்சு வச்சுட்டாருனால வேற சொல்லு மனுஷன் பிரிக்காத இருக்கிறவங்களா வேற மூன்றாவது நபருக்குள்ள நுழையிறது ரொம்ப நீங்க தவிர்க்கணும். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மூன்றாவது நபர் யாராவது நுழையினாலே பிரச்சனை தான். இன்னைக்கு இருந்தாலும் நீங்க வீட்டில் யோசிப்பாரு. நான் சொல்றதான் யோசிப்பாரு. அது அத்தையா இருக்கட்டும், மாமியா இருக்கட்டும், அப்பாவும் அம்மாவா இருக்கட்டும், கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள மூன்றாவது நபர் நுழைந்தாலே பிரச்சனைகள் நிச்சயமா உள்ள வரும். ஏன்னா தேவன் இணைத்ததை பிரிக்கிறதுக்கு பிசாசு முயற்சிக்கிறானோ இல்லையோ. வேற அப்படியா சொல்லியிருந்தது தேவன் இணைத்ததை பிசாசு பிரிக்காது இருக்கிறான் சொல்லியிருந்தது இல்லையா? பிசாசு பிரிக்காது இருக்கிறான் சொல்லியிருக்கு. ஏன்னா பிசாசு கூட பிரிக்க முடியாது, மனுஷன் பிரிச்சுக்கலாம். பிசாசு கூட பிரிக்க வைக்கிறது கஷ்டப்படுறது. ஆனா உங்களை பிரிக்கிறதுக்கு இன்னொரு மனுஷன் போதும். அதனால மூன்றாவது நபர் கத்தராட்ட ரொம்ப நல்லா இருக்கும். மூன்றாவது நபர் தேவ ஆவியானவராக ரொம்ப நல்லா இருக்கும். மூன்றாவது உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது கத்தருடைய வார்த்தையாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா? இல்லையா? மூன்றாவது நபரால் நிச்சயமா பிரிக்கப்படுகிற வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. அடுத்து சொல்லிட்டே வர பத்தாவது வருஷம் அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி என்ன கேட்கிறாங்க? அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி மனைவி பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாதம் பண்ணுறது நல்லதில்லை என்றார். கூடவே சுத்தி இருக்கிறாங்க. அவர் மனசு என்னன்னு புரிஞ்சு வைக்கும். இது ரெண்டாவது வருஷத்துல நடந்து முடியும் போது அவருடைய செய்யப்போகிறது
சொல்வார். ஆனால் வேதம் சொல்வது தாம் செய்ய போகிறதை இவர் அறிந்திருந்தும் அவர் இவர்கள் இப்படி கேட்டார். ஏன் அப்படி கேட்டார்னா, இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம கூடவே இருக்காங்க, இவங்க என்ன சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு இது ஏமாத்திரம், ஒருத்தர் சொல்றாரு ஆறு மாசம் சம்பளம் கையில் இருக்குது, இதை வச்சிருந்தா கூட இங்க வாங்கி கொடுத்தா கூட இதை விட்டு விட்டு சாப்பிட்டா கூட பட்டாது. ஒவ்வொரு சீஷரும் சந்தேகத்தையும் பயத்தையும் முடியாததையும் இயலாததையும் பேசிட்டு இருக்கிறார். இன்னொரு இடத்துல சீஷர்களிடத்துல ஒரு விசாசு கொண்டு வந்து கொடுப்பாங்க, அவனை எப்படியாவது விடலை ஆகும். அந்த சீஷர்களால் முடியாது. அப்ப அந்த விசாசு குறித்தவங்க எல்லாரும் பண்ணு சொல்லுவாங்களே, உங்களை சீஷர்களிடத்துல கொண்டு போனேன், அவர்கள் சுகமா அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல, அதான் உங்க வீட்டில் கொண்டு வந்திருக்கிற நீ ஏதாவது செய்யும். அப்ப இயேசு உடனே அவர்களை பார்த்து கடிந்து கொள்வார்கள். என்ன சொல்வார்னா, அவரை பார்த்து எது வரைக்கும் உங்களிடத்துல இருக்கேன், எவ்வளவு காலம் உங்களை இந்த விஷயத்துல நான் ட்ரை பண்ணணும், எவ்வளவு காலம் இந்த அவிசுவாசத்துல இருப்பீங்க, எவ்வளவு காலம் இந்த மாதிரி தவறான எண்ணம் உலக எண்ணமே உங்களுக்கு இருக்கும், நம்பிக்கை இல்லாதவர்களா இருப்பீங்கன்னு கேள்வி கேட்டு அவளை கேட்பாங்க. இப்ப இயேசு தீர்ப்பு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இயேசு இவ்வளவு நேரம் ஒரு திருவார்த்தையை சொல்லியிருக்கிறார், சத்தியத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார், எப்படி குடும்பத்தை இணைந்து வாழ வைக்கிறது. ஒரே ஒரு காரணம் மாத்திரம் தான் அவங்களை பிரிக்கணும், வேற எந்த காரணமும் அவங்க பிரிக்க கூடாதுன்னு சொல்லி அவர்கள் அவர்கள் அந்த வந்திருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் ஒரு நல்ல எண்ணங்களை ஏற்படுத்துறாரு. சீஷர்கள் சொல்றாங்க, அப்படின்னா மனைவி காரியம் புருஷன் காரியம் இப்படி இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது நல்லதுன்றாங்க. தேவன் அன்னைக்கு சொன்னால் மனுஷன் தனியா இருப்பது நல்லது. இந்த சீஷர்கள் சமுதாயத்தில் அவர்களை ஒதுக்கி சபையை விட்டு தூரமாக்கி குடும்பத்தை விட்டு பிரிக்கிறது தேவனுடைய எண்ணம் இல்லை.
ஒரு சம்பவம் நடந்தா கூட கிருபை உங்களை இணைக்கும்.